விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் 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 நெஞ்சங்களே வணக்கம் டிலான் வணக்கம் நவா சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள் சூரிய சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அப்படியே இன்றும் புத்தம் புதிய காலை பொழுது வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை காலை பொழுதில் சூரியராங்கள் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை டிலான் ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப நாங்கள் எங்க வேலை செய்யறோமோ அந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஊழியருடைய கடமையாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு விடிய காலில் வலிக்கிட்டு போறோம் வேலைக்கு போயிட்டு பிறகு ஒரு மாதிரி நாளை கடத்திட்டு அதுக்கு பிறகு சம்பளத்தை வாங்கிட்டு பிறகு விட்டு தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி செலவழிச்சுட்டு தங்களுடைய செலவுகளை செய்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த மாதம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கிறது அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய கண்ணியத்தன்மை, மற்றது அதனுடைய நலன் துறை வளர்ச்சி அனைத்திலும் ஒவ்வொரு ஊழியரும் அக்கறை செலுத்த வேண்டும். அதை தெளிவுபடுத்துகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதாவது நிறுவனத்தின் பாதுகாப்பை பற்றி நினைக்கும் தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா. அதற்கு நாங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் தலைவணங்கியாக வேண்டும். தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் தென் மாகாணத்தை மையமாக வைத்து இன்றைய தினம் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கை ஒன்று இடம்பெற உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நவா நேற்றே வாய்ந்த முறையில் இடம்பெற உள்ளதாக சொல்லப்படுறது. யாரும் ஓட முடியாது, ஒளிஞ்சிக்க முடியாத அளவில் இந்த சுற்றுவளைப்பு தேர்தல் இடம்பெற போகுது. சொல்லாம போயிருந்தாலும் சொல்லிட்டு போனா நீ கொஞ்சம் தெரியும். செய்தி வந்திருந்தது. ஆக பல்வேறு திட்டமிட்ட இந்த குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் செயற்பாடுகளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டது. அதுக்கான சகல ஏற்பாடுகளும் இப்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ டீசர் ஒன்று போட்டு தான் டீசரை போட்டதுமே கண்டு ஒளியிறாங்க ஒளியிறாங்க நிறைய பேர் பதுங்கி இருப்பாங்க பதுங்குறாங்க. ஆனால் என்னென்னா அந்த நாங்கள் வந்து இந்த சொல்லிட்டு செய்யாமல் விடவும் மாட்டோம், மற்றது சொல்லாம கொள்ளாமல் செய்யவும் மாட்டோம், சொல்லிட்டு தான் செய்வோம் என்று அந்த ரஜினி ஸ்டைல மாதிரி. ஏன்னா ரஜினி படம் நீங்க இந்த கலாச்சாரம் அங்கே இருக்கிறது எல்லா இடங்களிலும் எங்கேயும் இருக்குதானே. நீண்ட காலம் நண்பர்களா இருக்கிறவங்க திருமணம் முடிக்கலாம் தானே, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் தானே, நீண்ட காலம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க திருமணம் முடிக்கலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா, நாங்க எதை பத்தி பேச போறோம்னா பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல தோழிகள் நண்பர்கள் இப்ப திருமணம் முடிச்சிருக்காங்க. அதுல என்னண்டா, இது சாதாரணமா நடக்கிற ஒன்று தானே, நீங்க ஏற்கனவே சொன்னது போன்றேன் வெளிநாடுகளில் நடக்குது, சாதாரணமான ஒன்றா இருக்கு வெளிநாடுகளை பொறுத்தவரையில். ஆனா இதை பற்றி ஏன் நாங்கள் அதிகமா பேச வேண்டியிருக்கா, திருமணம் செய்து கொண்ட பெண்மணி அவருடைய பேர் வந்து பெனி வாங், அவர் சாதாரணமானவர் கிடையாது. ஆஸ்திரேலியாவுடைய வெளிவிவகார அமைச்சர், 55 வயது, பாத்தீங்களா, நீண்ட கால நட்பு, ஒரு பெண் நல்ல அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க இல்லையா, வெளிவிவகார அமைச்சராக இருக்கிறவங்க தான் பெனி வாங். அவர் வந்து அந்த ஏர் எல்லாம் ஷார்ட்டா கட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த தோழியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற செய்தி பரபரப்பா இருக்கு. சனிக்கிழமை தான் திருமணம் நடந்தது ஆஸ்திரேலியாவில். அந்த செய்தியோடு இப்ப உலகளாவிய ரீதியில் பாத்தீங்கன்னா 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நரம்பியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிச்சிருக்கிறது. நவா அவர்களில் கிட்டத்தட்ட 80% பேர் வந்து நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நரம்பியல் நிலைகளால் ஆண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா 1990 மற்றும் 2021 கால பகுதியில நீரிழிவு நோய் தொடர்பான நரம்பியல் நோய்கள் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த நரம்பியல் சொல்லும் போது சில வேலை யோசிப்பாங்க, என்னடா நரம்பியல் நோய் என்றாங்க, நரம்பியல் நோய் என்ன. இந்த பொதுவா நரம்பியல் நோய் ஏற்படும் போது இந்த எழுந்து நடக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு பொருளை கூட சரியா அப்படி பிடிக்கிறதுக்கு இந்த கை விரல்கள் கூட சரியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தர, ஆடி நடுக்கம் ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு நலிவு தன்மை ஏற்படும், கை
கைகள்ல ஒரு நெளிவு தன்மை, அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல், பலவீன தன்மைன்னு கூட நாங்க சொல்லலாம். இதை பலவீனமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது தவிர அந்த கை கால்கள்ல ஒரு மாதிரியான எரிச்சல் தன்மைகள் வரும். ஏனடா நரம்பியலுடைய வெளிப்பாடுகள் இவை எல்லாமே மனித உணர்ச்சி இருக்குதானே மிக முக்கியமாக. இப்ப தொடும் போது எங்களுக்கு விளங்கணுமே அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அதனுடைய தன்மையிலும் குறைபாடுகள் வருமாம் பொதுவாக இந்த நரம்பியல் அப்படின்ற நோய் ஏற்பட்டால்.